வணக்கம். துருக்கி நாட்டில் உள்ள பழைய அதிபர் மாளிகையில் கரப்பான் பூச்சிகள் தொல்லைகள் அதிகமாக இருப்பதால் தற்போது அந்நாட்டு அரசு புதிய அதிபர் மாளிகை ஒன்றை கட்டி வருகிறது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிடும் திரு மகேந்திரன் அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். சகோதர நாடுகளான பாகிஸ்தானுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே வேற்றுமை விதைகளை தூவ இந்தியா மேற்கொள்ளும் முயற்சி பலிக்காது என பாகிஸ்தானிய செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார். சூரியனில் மனைகளை விற்றுத்தர மறுப்பு தெரிவித்த பிரபல இணையதளமான ஈபே மீது வழக்கு தொடுத்துள்ளார் ஸ்பெயின் நாட்டு பெண் ஒருவர். 2018-2022 ஆண்டுகளில் கத்தார், ரஷ்யா ஆகிய நாடுகள் தனது நாடுகளில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை நடத்துவதற்கு லஞ்சம் கொடுத்திருக்குமாயின் அந்த நாடுகளில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறாது என ஃபிஃபா தெரிவித்திருக்கிறது. ஐரோப்பாவின் மிகப்பெரிய வங்கியான HSB உலகம் முழுவதிலும் உள்ள தனது கிளைகளில் 25,000 ஊழியர்களை வெளியேற்ற முடிவு செய்திருக்கிறது. எங்கேயும் எப்போதும் திரைப்பட இயக்குனர் சரவணன் இன்று விபத்தில் படுகாயமடைந்தார். சர்வதேச அளவில் மிக குறைந்த செலவில் இஸ்ரோ செவ்வாய்க்கு விண்கலம் அனுப்பியதை பாராட்டி அமெரிக்க அரசு விருது வழங்கியிருக்கிறது. இத்துடன் டாப் நியூஸ் டுடே நிறைவடைகிறது. மேலும் செய்திகளுக்கு www.infoworld.com ஐ காணுங்கள். வணக்கம்.